வணக்கங்க. இது வரைக்கும் தமிழ் படங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்த படங்களில் இரண்டு நாள் கலெக்ஷன், படம் வந்து வெளியே வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு நாள் கலெக்ஷனில் எந்தெந்த படங்கள் முன்னணியில் இருக்குது அப்படின்னு ஒரு வசூல் விஷயத்தில் முன்னணியில் இருக்குன்னு ஒரு ஏழு படங்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தற்போது வெளிவந்த மாஸ்டர் திரைப்படமும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த லிஸ்ட்டை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க, மூணாவது நாள் அதுவுமா வெளியிட்டிருக்காங்க. அந்த படங்களுடைய வசூல் விவரங்கள் பார்க்கலாம். டாப் கலெக்ஷன் ரெண்டு நாள் கிராசஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆஸ்திரேலியாவில் பார்க்குறப்ப ஏழாவது இடத்துல மாஸ்டர் வந்திருக்கு. இப்போ வெளியான மாஸ்டர் ஏழாவது இடத்த தான் பிடிச்சிருக்கு அந்த ஊரில். டாலர் வைஸில் பார்த்தா 75K தான் வசூல் பண்ணியிருக்கு. ஆறாவது இடத்துல காலா டாலர் வைஸில் 100K வசூல் பண்ணியிருக்கு இரண்டு நாட்களில். அஞ்சு நாளில் கபாலி டாலர் கணக்கில் 103K வசூல் பண்ணி அஞ்சாவது இடத்துல இருக்குது. நாலாவது இடத்துல சூப்பர் ஸ்டார் நடித்தாது, அவருடைய படம் தான் நாலாவது இடத்துலையும் இருக்குது. தர்பார் டாலர் வைஸில் 118K வசூல் பண்ணி தர்பார் நாலாவது இடத்துல இருக்குது. மூணாவது இடத்துல விஜய் நடித்த பிகில் டாலர் வைஸில் 140K வசூல் பண்ணி பிகில் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இடத்துல பேட்டை, சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த பேட்டை படம் 164K வசூல் பண்ணி ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் இடத்தை, அதுவும் சூப்பர் ஸ்டார் படம் தாங்க, 2.0 உலகம் முழுவதும் ரெக்கார்ட் பண்ண 2.0 ரெண்டு நாள் வசூல் அங்கே டாலர் வைஸில் 198K வசூல் பண்ணி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ரெண்டு நாள் வசூலில் பாருங்கள். ஆக மொத்தத்தில் ஆஸ்திரேலியன் கிங் மேக்கராக இருக்கார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். தற்போது வெளிவந்த மாஸ்டர் ஏழாம் இடத்தை தான் பிடிச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7 படத்தில் விஜய் படமும் ரெண்டும், அஞ்சு படம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் படம் தான் ஆஸ்திரேலியாவில் நம்பர் ஒன் லிஸ்டில் இருக்குது இரண்டு நாள் வசூலில். ஆக மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் தமிழகம் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவிலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்றது தமிழ் படங்கள் ரீதியாக இன்னி வரைக்கும் நிரூபிச்சுருக்காரு.